ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிறருக்கு ஏன் உதவ வேண்டும் உண்மையை உணர்த்தும் மகாபாரத கதை. ஒரு காலை நேரம் அஸ்தினாபுரம் தன் மாளிகை உப்பரிகையில் கிருஷ்ணரோடு நின்று பேசிக்கிட்டு இருந்தார் அர்ஜுனன். வீதியில் நடந்து போகிறவங்க போகிற வரவங்களாம் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அர்ஜுனன், கிருஷ்ணா அங்கே பாருன்னு சொல்கிறாரு. ஒரு இடத்த காமிச்சு கிருஷ்ணரும் பார்க்குறாரு. அங்கே அந்தனர் ஒருவர் தன் மேல் துண்டை ஏந்தி யாரிடமோ யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தார். பார்த்தா வேதம் கற்றவர் போல தெரிகிறாரு. இவருக்கு ஏன் இந்த நிலை கிருஷ்ணான்னு கேட்குறாரு. அதுதான் விதின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். சரி, நம்மால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவர் நிலையை மாற்ற பார்க்கலாமான்னு கேட்குறாரு. முயற்சி செய்து பாருன்னு கிருஷ்ணரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு கணமும் தாமதிக்கலை, ஒரு சேவகனை கூப்பிட்டாரு. அந்தனரை அழைத்து வர சொல்கிறாரு. அந்தனரும் வந்தார். ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்தார், வயிறும் ஒட்டி போயிருந்தது, கண்களில் பசி தெரிஞ்சது அவருக்கு. உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பை நிறைய பொற்காசுக்களை நிரப்பி அவரிடம் கொடுத்தாரு. அந்தனர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிட்டு வெளியில் போயிட்டாரு. அர்ஜுனன் வந்து நிறைந்த மனத்தோடு கிருஷ்ணரை பார்த்து சிரிக்கிறாரு. அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விதி அந்தனரை விரட்டியது. வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு காடு இருந்தது. தனியாக சென்ற அந்தனர் ஒரு திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த பொற்காசு பைய பிடுங்கிக்கிட்டு அந்த திருடன் ஓடிட்டான். அடுத்த நாள் காலை, முதல் நாளை போலவே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மாளிகை உப்பரின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அதே இடத்துல பார்த்து அர்ஜுனன் அதிர்ந்து போயிட்டாரு. ஏன்னா அங்கே முதல் நாள் பார்த்த அதே அந்தனர் அதே மாதிரி யாசகம் கேட்டுட்டு இருந்தாரு. சேவகனை அழைச்சி அவரை வரவழைக்க சொல்கிறாரு. அப்புறம் அர்ஜுனன் விசாரிக்கிறாரு ஏன் என்ன ஆச்சுன்னு. அப்போ சொல்கிறாரு அந்தனர், என் தலையெழுத்து அப்படி இருக்குது, நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை, அதுதான் உங்களிடம் வாங்கிய பொற்காசு கூட கொள்ளை போயிடுச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு அந்தனர். உடனே அர்ஜுனனுக்கு அவர் சொல்கிறதை கேட்டு இறக்கமாயிட்டு விலை உயர்ந்த வைரம் ஒன்றை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்தனரே, கவனமாக இருங்க, இந்த முறையாவது இந்த வைரத்தை வச்சு புத்திசாலித்தனமாக பிழைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்தனரும் நன்றி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இந்த முறை இருட்டுறதுக்கு முன்னாடியே வீடு திரும்பணும்னு முடிவு செஞ்சு இந்த வைரத்தை எப்படி விற்கலாம், யார்கிட்ட விற்கலாம், இதை வாங்க அளவுக்கு நம்ம ஊரில் வியாபாரிங்க இருக்காங்களா, ஏன்னா அர்ஜுனன் கொடுத்த வைரம் ஆயிட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டில் யாருமே இல்லை. இப்போ அந்தனருக்கு ஒரு புது பிரச்சனை என்னன்னா, அந்த வைரத்தை எங்கே ஒளிச்சு வைக்கிறது. அவரோட வீட்டில் ஒரு பாதுகாப்பான பெட்டியோ அலமாரியோ இல்லை. அப்போதான் ரொம்ப நாளாக பயன்படுத்தாத ஒரு மண்பானை இருக்கிறது அவருக்கு நினைவு வந்துச்சு. அந்த வைரத்தை அதில் ஒளிச்சு வைக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினச்சாரு. அந்த பானைக்குள்ளே வைரத்தையும் போட்டு வச்சுட்டாரு. அன்னைக்கு இரவு வந்து நன்றாக உறங்கிட்டாரு. அடுத்த நாள் காலை அந்தனருக்கு முன்னாடியே அவருடைய மனைவி எழுந்துக்கிட்டாங்க. ஆற்றுக்கு போய் தண்ணி எடுக்கலான்னு ஒரு பானையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. திரும்பி வர்ற வழியில் ஒரு இடத்துல கால் தடுக்கி பானையை கீழே போட்டுடுறாங்க. பானை உடஞ்சி போயிடுது. அப்போ தான் அவங்களுக்கு வீட்டில் ஒரு பழைய பானை இருக்கிறது ஞாபகம் வருது. வீடு திரும்பி கணவர் வந்து வைரத்தை போட்டு வச்சுருந்த பானையை எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஆற்றை நோக்கி போகிறாங்க. பானையை கழுவுறதுக்காக தண்ணீருக்குள்ள அவங்க அந்த பானையை அழுத்துறப்ப அதுக்குள்ளே இருந்த வைரம் ஆற்று தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. மூணாவது நாள் அதே அஸ்தினாபுரம். அன்றைக்கு அந்தனர் வந்து யாசகம் கேட்கிறத பார்த்து துடித்து போனாரு அர்ஜுனன். திரும்பவும் அவரை அழைச்சி விசாரிக்கிறாரு. அவரும் நடந்ததை சொல்றாரு. இந்த முறை அர்ஜுனனை முந்திக்கிட்டாரு கிருஷ்ணர். ரெண்டே ரெண்டு செப்பு காசுக்கள் அந்த அந்தனர்கிட்ட கொடுத்து போய் வாங்க ஐயான்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு.
கிருஷ்ணா பொற்காசுகளாலும் வைரத்தாலும் மாற்றியமைக்க முடியாத இவரோட வாழ்க்கைய இந்த செப்பு காசுகளா மாற்றிவிட போகிறது, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு அர்ஜுனன். கிருஷ்ணரும் பொறுத்துருன்னு சொல்றாரு. அந்தனர் வந்து மாளிகையிலேருந்து வெளியில வந்தாரு. அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அவருக்கு மனம் ஒரு பக்கம் உறுத்தியது. ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிருப்பாங்களோ அப்படிலாம் அவருக்கு எண்ணம் ஓடிச்சு. கால் போன போக்கில் நடந்து போயிட்டு இருந்தார். அது ஆற்றங்கரையோரம். ஆத்து நீரில் ஒருவன் தூண்டில் போட்டு காத்திருக்கிறதையும் அப்போதான் ஒரு அழகான மீன் அதில் மாட்டிக்கிட்டதையும் பார்க்குறாரு. உடனே அவன்கிட்ட ஓடினாரு. ஏன்பா இந்த மீனை விட்டுவிட, பாவம் அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரிங்கய்யா அந்த மீனை விட்டுடுற, எனக்கு நீங்கள் என்ன தருவீங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்தனர் என்ன பண்ணுறாரு, தங்கிட்ட இருக்கிற ரெண்டு செப்பு காசுக்களையும் அவன்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த மீனை அவர்கிட்ட இருந்து வாங்கி ஆற்றுக்குள்ளே எரிஞ்சிடுறாரு. அந்த வேகத்தில் அதுவரை மீனோட தொண்டையில் மாட்டிக்கிட்டு இருந்த ஏதோ ஒன்று எகிரி கரையில் வந்து விழுந்துச்சு. அந்தனரும் அதை எடுத்து பார்த்தாரு. அவர் முதல் நாள் பானைக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சிருந்த அதே வைரம். அவர் ரொம்ப சந்தோஷத்தில் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சத்தம் போடுறாரு. எதேச்சியா அந்த பக்கமாக வந்த அந்த திருடன், அதாவது அவர்கிட்ட கொள்ளையடிச்சான் இல்லையா, அவர் போட்ட சத்தத்தில் பதறி போயிட்டான். என்ன நினச்சானோ தெரில, அவர்கிட்ட திருடிய பொற்காசு பைய அவரிடமே கொடுத்துட்டு தன் வழியே போயிட்டான். மறுநாள் காலை அந்தனர் வந்து அர்ஜுனனை தேடி போய் நடந்ததை சொல்கிறாரு. மறுபடியும் நன்றி சொல்லிட்டு கிளம்ப போனார். கிளம்பி போயிட்டார் அவர். அவர் போனதும் அர்ஜுன ஆச்சரியத்தோடு கேட்டாரு, கிருஷ்ணா இதெல்லாம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, அது ஒன்றுமில்லை, அந்தனருக்கு பொற்காசுகளும் வைரமும் கிடைத்தப்போ அவர் அவரை பற்றியும் அவருடைய தேவைகளை பற்றியுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அவரிடம் இரண்டே இரண்டு செப்பு காசுக்கள் மட்டும் இருந்தப்ப இன்னொரு உயிரை பற்றி நினச்சாரு. அந்த எண்ணம் தான் அவருக்கு உதவுச்சு. மற்றவர்களோட வேதனையை உணர்ந்து அவர்களின் தேவைகளுக்கு உதவ நினைத்து செயல்படும்போது ஒருவர் கடவுளின் வேலையை செய்கிறார். கடவுளே அந்த மனிதருக்கும் உதவ முன்வருகிறார்.